ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த மலை மேலே நாங்கள் ஏற போகிறோம். முன்னாடி ரெண்டு பேரும் போகிறாங்க, நானும் அவங்களோட சேர்ந்து போகிறேன். இந்த மலை மேலே ஏறி ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசில் ஏறினது. இப்போத்தான் ஏற போகிறோம், எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. முன்னாடி ஒரு மணி நேரம் ஆகும் ஏறுறதுக்கு, இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் காலையில் 6 மணிக்குள்ளதாக ஆகுது, அதனால தான் வீடியோவில் எப்படி தெரியுது. கொஞ்சம் போக போக வெளிச்சம் கூடயும் நல்லா தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதே இந்த மலை தான் ஏற போகிறோம். பாதை கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறது. இதில் தான் நம்ம மேலே அன்னைக்கு மேலே ஏற போகிறோம். சிறுசாக தான் தெரியும், ஆனால் புல்லாக இருக்கிறனால ஒன்றும் உங்களுக்கு தெரியல. சுற்றி கொஞ்சம் மழையாகவும் கிளைமேட் நல்லாவும் இருக்குது, மேலே ஏறலாம். சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை தான், சின்ன சின்ன கிராமம்லாம் தெரியும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறுவோம் வாங்க. பாதை ஒன்றுமே தெரியல, பார்த்து பார்த்தா ஏற வேண்டியதாக இருக்குது. கீழே கல்லும் அதை சுற்றி புல்லுமாக இருக்குது, கல்லும் புல்லுமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம மேலே ஏறிடலாம். ஸோ போகலாம். காலையில் ஓடுறதும் ரன்னிங் போகிறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், மலையேறதுக்கு நல்லா தான் இருக்குது. சேஃபாக தான் ஏறணும் போல். புள்ளெல்லாம் ஒரு மாதிரி கையில் பட்டு அரிக்குது. ஸோ அப்படியே மேலே நினைக்க போவோம். மலை கம்மியாக தான் ஏறிருக்கும் ஆனால் இங்கேருந்து நிறைய ஊரை இடத்த பார்க்க முடியுது. நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால இன்னைக்கு காலைல ஏறுறதுக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கு. ஸோ பக்கமாக தெரியுது, ஆனால் போக போக தூரமாக தெரியுது. ஏறி 15 நிமிஷம் கூட ஆகலை, அப்படியே கொஞ்சமாக ஏறணும். போகலாம். நம்ம கூட வந்தவரில் ஒரு ஆள் தான் மிஞ்சினார், இன்னொரு ஆள் வீட்டுக்கு போயிட்டார். இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இன்னும் காவாசி தூரம் தான் ஏறிருக்கோம், இன்னும் முக்காவாசி தூரம் மேலே போகணும். காலையிலேயே மலையேறது நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த செடியெல்லாம் இருக்கிறதுனால கையில் பட்டு ஒரு மாதிரி தடுப்பு தடுப்பாக வருது. ஸோ பக்கமாக இருக்கும் தெரியுது மேலே நம்ம மலையை காணும். போகலாம் மேலே. போக போக வெளிச்சமாயிட்டு தான் வருது, அதனால் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனால் நாங்கள் இன்னும் பாதி மலை கூட ஏறல, மேலே ஏற மாதிரி தெரியுது ஆனால் மேலே தெரியல. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து மலை ஏறுறதுனால. ரொம்ப நாள்லாம் என்ன, கொஞ்சம் வருஷமாக இருக்கும், முன்ன மாதிரி ஏற முடியல. முன்னாள் சீக்கிரம் ஏறிடலாம், இப்போ விட்டு விட்டு ஏற மாதிரி இருக்குது. காலைல ஒர்க் அவுட் பண்ணுறத மலையேற தான் நல்லாயிருக்கு. எந்த மலைக்கு? குட்டி மலைக்கு. சீக்கிரம் ஏறிடலாம், ஆனால் 2 வாட்டி ஏறி இறங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது புல், இது இல்லைன்னா நல்லாயிருக்கும். கையில் இருக்காது, பாதான் கிளியராக இல்லை. ஓடி வந்துருவியா? இதில் ஓடி வரேன் சொல்லியா? இன்னும் கொஞ்சம் தூரம் தானே மேலே இருக்குது. ஆஹா, உனக்கு அப்படிதான் தெரியும், ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. ஆஹா, விட மாட்டேன் மேலே ஏற வரைக்கும். சூரியன் இன்னும் வரல, சூரிய பகவானை பார்த்துட்டு
ஆல்மோஸ்ட் 75% மலை ஏறி முடித்து விட்டோம். இப்போ நல்லா உங்களுக்கு கிளியராக இருக்கும். சூரியன்னு வரல, சூரியனை டாட்டா போடலாம்னு வச்சா சூரியன் வரல. இங்கே சொல்லுங்கள், இவ்வளோ தூரம் ஏறி வந்ததில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரத்தம் இருந்தால் தான் அதிகமாக இருக்குது. ரத்தம் ரத்தத்துக்கு வருது அவங்க. ஐயோ, ஒவ்வொரு பொண்ணுமே ஏழு மணிக்கு ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் ரத்த சிந்தனை தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியும். காலையில் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு வேறு சிந்தனை போகணும். சரி, ஒரு ரத்தம் ஒரு ஆப்பிள் முடிஞ்சு வச்சு ஆப்பிள் வைக்கிறாங்க. தொப்பு தப்பு நடந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடு மழை வர மாதிரி தான். இன்னும் கொஞ்ச தூரம் தான், கொஞ்ச தூரத்தில் போயிடலாம். போமா? அங்கே ஒருத்தர் நிற்கல, அதான் இண்டுன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம போய் பார்ப்போம் அதான் இண்டா இல்லையான்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏறதுக்கு. சின்ன மலை மாதிரி தான் தெரிஞ்சு, ஆனால் மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, அதை ஏறது கஷ்டம், வாய்ப்பும் இல்லை. நம்ம போகலாமா? ஒரு வழியா மேலே வந்தாச்சு. மேலே பாறையாக தான் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் மேலே வர? 35 நிமிஷம் மேலே ஆயிருச்சா? 5:45 வந்தாச்சா? அதில் ஒருத்தர் அப்படியே போயிட்டான் 6 மணிக்கா. சுற்றி பொட்டக்கடை தான் இருக்குது. சவா ஒரே ஏறியாச்சு. இன்னும் நான் படம்லாம் ஓடுது. பெரிய பெரிய ஊர்லாம் இப்போ கண்ணுக்கு சின்ன சின்ன ஊராக தான் தெரியுது.